சேலத்தில் 1500க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தமிழ்நாடு தொழிற்சங்க உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பினர் ஆர்வத்துடன் அணி அணியாக வந்து கழகத்தில் ஐக்கியமாகினர். மக்களின் பேராதரவுடன் அதிமுக அரசு மீண்டும் பொறுப்பேற்றதும் கட்டுமான தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் உயர்த்தப்படும். சேலத்தில் மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணைந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை. அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை என கூறிவிட்டு தற்போது நிபந்தனைகளை விதித்துள்ளது விடிய அரசு. தேர்தல் நேரத்தில் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்ததும் அந்தர் பல்டி அடித்து வேறு பேச்சு என திமுக மக்களை ஏமாற்றி விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவை நோக்கி படையெடுக்கும் மாற்றுக் கட்சியினரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. ஈரோட்டைச் சேர்ந்த திமுகவினர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 7.5% உள் ஒதுக்கீடு மூலம் மருத்துவ படிப்பிற்கு தேர்வான அரசு பள்ளி மாணவிகள் சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னையில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. 225 கோடி ரூபாய் வங்கி மோசடி வழக்கில் பிரபல ஏற்றுமதி நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் சோதனை. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் 4வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. மனைவி மேகலாவின் வங்கிக் கணக்கில் 2 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டது தொடர்பாக விசாரணை. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து திமுக அமைச்சர் பொன்முடி விடுவிக்கப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து மேல் விசாரணை. பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் மிக மோசமான முறையில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து. செப்டம்பர் 7ஆம் தேதிக்குள் பதிலளிக்க பொன்முடி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிரடி உத்தரவு. என்எல்சியில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் பயிர்கள் மூழ்கி அழுகும் நிலை. என்எல்சி நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை. தூத்துக்குடியில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த ரவுடி உட்பட 4 பேர் கைது. விடிய திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் கஞ்சா விற்பனையால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. கனமழை காரணமாக உதகை கோத்தகிரி சாலையில் வெள்ளப்பெருக்கு. மண் சரிவு காரணமாக 1 மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தம். மயிலாடுதுறையில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். பயிர் காப்பீட்டிற்கான பங்கு தொகையை தமிழக அரசு செலுத்தாததால் நஷ்டத்தை சந்திக்கும் விவசாயிகள். தவறான சிகிச்சையால் சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் இளம்பெண் உயிரிழப்பு. மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் கோரிக்கை. திருத்தணியில் பல்துறை விளக்க கண்காட்சி என்ற பெயரில் அரசு ஊழியர்களையும் பள்ளி மாணவர்களையும் காக்க வைத்த திமுக அமைச்சர் காந்தி காலை 11 மணிக்கு பதில் 7 மணிக்கு கண்காட்சியை திறந்து வைத்ததால் அனைவரும் அதிருப்தி. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் இருளர் என சிறுவன் சிறுமி கடத்தப்பட்ட சம்பவம். 40 மணி நேரம் கடந்தும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் கடத்தல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை. பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைவு. 1 கிராம் 5505 ரூபாய்க்கு விற்பனை.
மணிப்பூர் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளி. மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. 2020 அதிபர் தேர்தலின் போது அதிபர் டிரம்பின் ட்விட்டர் பதிவு விவரங்களை வழங்காமல் தாமதம் செய்ததாக குற்றச்சாட்டு. ட்விட்டர் நிறுவனத்திற்கு 2 கோடியே 89 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது கொலம்பியா மாவட்ட நீதிமன்றம்.